வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு டெக் வாய்ஸ் தமிழ் பை போன் அரினா தமிழ். ஸோ இன்னைக்கு தேதி நவம்பர் 18 அண்ட் எபிசோட் 479. அதுல புதுமையான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நீங்க ஒரு புது ஓஎஸ் பத்தி பார்க்க போறீங்க. புதுசா இன்னைக்குதான் லான்ச் ஆயிருக்கு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இது கஸ்டம் ஓஎஸ் டா, கஸ்டமான ஓஎஸும் கூட. இந்த ஓஎஸ் வந்து ஆண்ட்ராய்டு பேஸ்டே கிடையாது, ஆண்ட்ராய்டுக்கு டஃப் கொடுக்க போகுது. சொல்லக்கூடாது, ஆண்ட்ராய்டு பேஸ் தான் ஃபன் டச் ஓஎஸோட ரீப்ளேஸ்மென்ட். கண்ட்ரோல் எஃப் கொடுத்தா ஃபைன் பண்ணலாம் தானே? ஆண்ட்ராய்டுன்னு தேடி தேடி பார்த்தாலும் அவங்க பேஜ்ல எங்கேயும் இல்லையே. பேஜ்ல எங்கேயுமே இருக்காது. எங்கேயுமே இருக்காதா? ஆக்சிஜன் ஓஎஸ் அந்த மாதிரி அந்த ஒரு இதுல இப்ப வந்து ஆரிஜின் ஓஎஸ், ஆரஞ்சு ஓஎஸ் இருக்கு. ஒரு கலவையா கொண்டு வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி ஆரிஜின் ஓஎஸ் அப்படின்ட்டு, ஆரஞ்சு ஓஎஸ் எல்லாம் நடத்து நடத்து என்ஜாய். அதனது வந்து க்ளோட்ஸ்கி கிரிட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது ஜாப்பனீஸ் இதுவும். அதனால வந்து அதுக்கு ஏத்த மாதிரி இந்த விஜெட்ஸ் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட், இந்த குட்டி குட்டி விஜெட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஆமா அதெல்லாம் வேற. நானோ அலர்ட்ஸ் தான் அது பேரு. என்னடா ரொம்ப கலர் செமையா இருக்கு. நானோ அலர்ட்ஸ் கிளாக் இன்டர்ஃபேஸ்ல வந்து டிஃபரெண்ட் டெக்ஸ்டர்ஸ் கலர்ஸ் அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்குமா, அந்த டைனமிக் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இதுல இருக்கிறது வந்து தெளிவா தெரியுது சைனீஸ் வெர்ஷன். சரியா, நம்ம குளோபலுக்கும் இதே மாதிரி தான் இருக்குமா தெரியல. எல்லா ஃபீச்சர்ஸும் அந்த ஷாமி மாதிரி சில ஃபீச்சர்ஸ் கட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து இவங்க கஸ்டம் நிறைய கொண்டு இது பண்ணிருக்காங்க. நானோ அலர்ட்ஸ் அப்படின்னு நோட்டிபிகேஷன் டிஸ்பிளே இந்த இது மாதிரி விட்ஜெட்ஸ் மாதிரி அப்பப்ப மாறுற மாதிரி பார்க்க ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. ஆனா நல்லா அழகா இருக்கு இந்த இந்த இமேஜ் வந்து பாக்குறதுக்கு சூப்பர். நானோ கிட்ஸ் லைப்ரரி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இங்க என்னன்னா கன்வீனியன்ட் இன்ஃபர்மேஷன், ஈஸியா இந்த மாதிரி ஆன் ஆஃப் பண்றது. இப்ப ஏதாவது ஒண்ணு இருக்குன்னு வைங்க, இப்போ இங்க ஒண்ணு இருக்குன்னா அதை ஆன் ஆஃப் பண்றது, பேமெண்ட்ஸ் பண்றது, ஈஸியா வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு. நிறைய இப்ப இருக்கு மறந்துருப்பாங்களா இப்ப புதுசா பண்ண மாதிரி. கிளவுட்ஸ் இருக்கு, அதெல்லாம் கெஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அது மாறுமா. இது தவிர வந்து டைம் வால்பேப்பர், அப்புறம் இந்த இது ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு பிஹேவியர் வால்பேப்பர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. டேய், வால்பேப்பர் இருக்குன்னு சொல்லிட்டு போறது விட்டு என்னலாம் சொல்ற மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க. டைமுக்கு ஏத்த மாதிரி, வெதருக்கு ஏத்த மாதிரி, இது வந்து யூசர் இன்டராக்ஷனுக்கு ஏத்த மாதிரி மாறும். அசிங்கம் இந்தியா கொண்டு வராங்க. 3.4 and 2.4 பட்ஜெட்
இந்த போனுக்கு அவங்க குடுக்கற பில்டப் இருக்கும் பாரு, இதோட ஏ கேப்பபிலிட்டி எல்லாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அப்படியே போட்டோ எல்லாம் அதெல்லாம் காமிச்சு அப்படியே பயங்கர பில்டப்பா போகும். இதுல எடுக்க முடியாத போட்டோ பட்ஜெட்ல வந்து யாருமே இந்த மாதிரி ஏ கேமரா குடுத்திருக்க மாட்டாங்க. உண்மைதான், குடுத்தது இல்ல நீங்க. சரிடா, ஆனா கேம் ஹேங் ஆகாது, போன் மட்டும்தான் ஆகும். அப்புறம் வேற என்ன செழிப்பா ஒரு விஷயம், லீக் தாண்டி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அடுத்தது போக்கோ M3 இது குளோபல் லான்ச் நவம்பர் 24. ஓகே, இது நல்லா தான் நினைக்கிறேன். இதோட ரீபிராண்டட் தான், ரெட்மியோட ரீபிராண்டட் தெரியுது அதான் பார்த்தோன்னே. ரெட்மியா ரியல்மி சைனால வந்து ரியல்மியா ரியல்மி சேவனை ரெட்மி நோட் 10 4G அப்படின்னு சீக்கிரம். இது வந்து இந்தியால மத்த சில கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து போக்கோ M3 அப்படின்னு லான்ச் ஆகுமா. சரி, ரியல்மி 7i லான்ச் ஆகும் சொல்லிட்டான். ஆல்ரெடி இருக்கிற ரியல்மி 7i தானே இது, புது கலர் அவங்க அனௌன்ஸ் பண்றதா இருந்த நியூஸ் எடுத்து நீங்க வந்து போக்கோ போட்டுருக்கீங்க. கண்டிப்பா அப்படிதான் இருக்கு பாக்குறது, அந்த இமேஜ் பாரு வாட்ஸ்அப் நல்லா பாரு. எல்லா போனும் இப்ப இதே மாதிரிதான் இருக்கு டிசைன் இருக்கட்டும். இருந்தாலும் 7i தானே ஃபர்ஸ்ட் கம்மி ரேட்ல கொண்டு வந்தது. என்ன கம்மி ரேட்ல, இது அதோட கம்மியா இருக்கும் பிரைஸ். ஸ்னாப்டிரன் ஓகே 110,000 எக்ஸ்பெக்டட். பெருமைக்குரிய விஷயம் சொல்ல தேவையில்ல, எல்லாம் பார்த்தா தெரியும். பார்த்தா தெரிய மாட்டேங்குதுரா, நம்புற மாதிரி இருந்தாதான் பார்த்தா தெரியுமே. அதுக்குள்ள அதுவும் ஒரு மாசத்துல நானே ஒரு 10 போன் வாங்கிருப்பேன். மாதவ்ஜி கூட வாங்க மாட்டாரு, நீ தான் வாங்குற ட்ரூ பக்தா. அதனால அவர் என்ன சொல்லியிருக்காரு, இன்னும் நிறைய ஃபோன்ஸ் லான்ச் பண்ணுவோம், வெயிட் பண்ணுங்க, இன்னும் அடுத்த வருஷம் பாருங்க 1 crore ஃபோன்ஸ் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வாங்கினவன் மொத்தம் 1 crore தான் நிற்பான். இல்லை நிற்கல மாட்டாங்க, ஃபோனை கையில் வச்சுட்டு இருப்பாங்க. ஓகே, அடுத்த நியூஸ் வாட்ஸா. அடுத்தது ஓப்போ ஃபைண்ட் X3 நேற்று வந்து இன்னோவேஸ்ல வந்து கான்செப்ட் ப்ரிண்ட் பண்ணாங்க. இப்போ வந்து ஃபைண்ட் X3ல வந்து புதுசாக ஃபுல் பேஜ் 10-bit கலர், ஃபுல்லா 10-bit கலர்ஸ்க்கு. இப்போ ஃபைண்ட் X2லயும் 10-bit தான போட்டுருந்தாங்க, ஆனா அது வந்து ஃபேக் 10-bit ஆமா. இல்ல இல்ல, அது வந்து வெறும் இது மட்டும் தான், டிஸ்ப்ளே அந்த மாதிரி இதுல தான் இருக்கு. இதுல ஃபுல்லா 10-bit வீடியோ ஷூட்டிங்ல இருந்து என்கோடிங், ஸ்டோரேஜ், டிகோடிங் எல்லாத்துலயுமே ஃபுல்லா அவுட்புட். இப்போ நீங்க வீடியோ எடுக்கிறதுல இருந்து ஒன்னும் இல்ல, அங்க ஒருத்த டால்பி விஷன்ல வீடியோ எடுக்கிறேன் முடிச்சு விட்டான். ஆப்பிள் வந்து என்ன சொல்றாங்க, ஷூட்டிங் அண்ட் என்கோடிங் எல்லாமே டால்பி விஷன்ல வரும் அப்படின்னு. 10-bit குவாலிட்டியில வந்து
அவ்வளோ கிளியரா வந்து கலர்ஸ் வரும், இமேஜ் வீடியோ ரெண்டுத்துக்குமே 10 bit சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து JNCD வந்து 0.4 இருக்குமா, மெயின்டைன் பண்ணுமா. லெஜெண்ட் ஆனா இவங்க தான். அப்போ ஓகே, ஒரு விஷயம் அதேதான், 1+9 Pro-ல இது மாதிரி இது சார்ந்த சில விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடியும். முக்கால்வாசி வந்துடும். அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா D65 இந்த இது வந்து இந்த ஒயிட் கலர் டிஃபரன்சியேஷனுக்கு ஓகே, கலர் வந்து கரெக்டா இருக்கும், ட்ரூ டு லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல நானும் பார்த்தேன், 8 வருஷம் முன்னாடியும் ஒரு ஈவெண்ட் பார்க்கும்போதும் ட்ரூ டு த கலர் தான் நாங்க டிஸ்பிளேல தருவோம்னு சொல்லி வித்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு சில பிராண்ட்ஸ் எல்லாம். இன்னைக்கும் அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ட்ரூ டு த டோனுக்கு அப்ப மரியாதையே இல்லையாடா, இத்தனை வருஷமா அது ட்ரூ டு த டோனே ஆகலையா, இல்லாட்டி நீங்க தான் அதை புதுசா கொண்டு வரீங்களா? இல்ல இதெல்லாம் ட்ரூ டு த டோன்னா நீ ரிங் டோன் மட்டும் சொல்லிடாத, காண்டாயிடும் சத்தியமா. இல்ல அப்ப இருந்து நீ ஏதா கூப்பிட்டு வந்து வருஷம் வருஷம் கலரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாங்க. அப்ப அது எப்படி இன்க்ரீஸ் பண்ணா அது எப்படி ட்ரூ ஆகும்? சாச்சுரேட் ஆயிட்டு நேரம் ஒண்ணுமே தெரியாம போயிருக்கும். சரி ஓகே, வருஷம் வருஷம் எல்லாரும் சொல்ற போய் தானே சொல்லிட்டு போங்க. ஃபைண்ட் X3 வந்து அடுத்த வருஷம் வரும். டெலிட் ஹிஸ்டரி, கிளியர் கேட்ச், வைஃப் குக்கீஸ் இந்த மாதிரி. இனிமே என்னலாம் டைப் பண்ணுவாங்கன்னு பாருங்க. நீங்க டைப் பண்றது பூரா காலியாயிரும். இந்த மாதிரி ஆட்டோ கம்ப்ளீட் இனிமே எக்கச்சக்கமா, பாஸ்வேர்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு, அப்டேட், டிரான்ஸ்லேஷன் எல்லாத்துக்குமே ஈஸியா, எல்லாமே எல்லாம் பிரைவசி ஓரியன்ட் தான். டைப் பண்ணா போதும் தப்புலாம். என்னன்னா புதுசா இந்த பெட் டைம் ஷெட்யூல் இதெல்லாம் வந்து ஈஸியா ஷார்ட் கட்ஸ்ல. இதுக்கு முன்னாடியும் கரெக்டா தான் இருந்தது. நீங்க டப்புன்னு போய் கிளாக் கூகுளோட அந்த கிளாக் ஆப் ஓபன் பண்ணாலே பெட் டைம் ஷெட்யூல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. இப்ப வந்து மோஸ்ட் ரீசன்ட் ஒர்க் அவுட் இதெல்லாம் வந்து ஈஸியா காட்டுமா, லேட்டஸ்ட் ஹார்ட் ரேட், வெயிட், பிளட் பிரஷர் எல்லாம் வந்து டக்கு டக்குன்னு காட்டும். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்குதுரா, ஆனா என்ன சார்ஜ் தான் நிக்க மாட்டேங்குது, கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் நியூ ஷேரிங், ஈஸியா ஷேர் பண்றதுக்கு வந்து ஆப்ஷன் இருக்குமா. இப்ப நீங்க ஒர்க் அவுட் பண்ணா உடனே ஈஸியாடா, அட்லீஸ்ட் நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட் வந்து இந்த ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணிருக்காரு அப்படின்னு உங்க அந்த சர்க்கிள்குள்ள காட்டாது. ஈஸியா ஒரு சம்மரி காட்டும். அடுத்து அப்படி ஒரு சொல்ல வச்சா ஏன் அப்படிதான்டா, ஆக்சுவலா ஆப்பிள் இருக்கு, வெறுப்பு ஏத்தலாம்டா. ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாரும் மோட்டிவேட்டடா இருக்கிறது என்ன பண்ணா, இப்ப ஐயப்பன் இப்பதான் போய் ஸ்விம்மிங் பண்ணிட்டு வந்தாரு அரை மணி நேரம், இவ்வளவு கலரிஸ் பர்ன் பண்ணிருக்காருன்னு வரும் எனக்கு உடனே, நீ என்ன வெட்டியா உட்காந்துருக்க அப்படி வரும். அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனை தான் நான் எதுல எதிர்பார்க்கறேன்னா, வேற வயசா இருக்கட்டும் இல்லாட்டி வேற யாராவது பண்றீங்கன்னா, இந்த மாதிரி பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஒரு சூப்பரா முன்னாடியே இல்லையா, எதிரா எல்லா இதுவும் ஒரே மெட்ரிக், மொத்தம் இதுவும் ஒரே ஸ்கிரீன்ல தெரியும் அப்படின்னு போட்டுருக்கு. என்ன சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஃபோன் பார்த்தா பிக்சல் மாதிரி இருக்கு. பிக்சல் 4A தான். பிக்சல் 4A, பிக்சல் 5 ரெண்டும் வந்துருச்சு. பிரீத்திங் இதுலயே வந்துருச்சு. ஓகே ஓகே, நல்ல விஷயம் தான். எல்லாரும் நல்லா என்ன கொண்டு வராங்களா? பிரீத்திங் ஹோல்ட்
அவுட். நல்ல விஷயம் தான், அது எல்லாரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நல்லா பிரீத் இன் பண்ணீங்கன்னா போயிடலாம். ரைட்டு. ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இன்னைக்கு ஓரளவுக்கு இருந்தது, அதுவும் குறிப்பா ஓப்போவோட தான் இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம ஒருத்தன் ஓரிஜின் ஓஎஸ், ரியல்மியோட சொல்லாத வெட்டிடுவேன் உன்ன, ஆரிஜின் ஓஎஸ் அதுவும் நல்லா இருந்தது. கடைசியில் கூகுள் ஃபிட் ஆப்ல அந்த சேஞ்சஸ் இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது. இதெல்லாம் ஆனால் எப்படி இருக்குங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுன்ற ஆசையும் இருக்கு. சரி, அடுத்த டிவிடி எபிசோட்ல சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, ஸ்ரீஹச்சன் அண்ட் ஐயப்பன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க.